நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பென்ஷன்தாரர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் பற்றி வெளியான புதிய தகவல், என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள், எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், என்ன வகையான வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும், ஏதேனும் கோரிக்கை வைப்பது சார்ந்த அடிப்படை தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, குறைந்தபட்ச ஓய்வூதியம் முன்பு வழங்கப்பட்டதை விட தற்போது எவ்வளவு உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்பது சார்ந்த கூடுதல் விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ண எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இந்தியாவில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மாதந்தோறும் ஓய்வூதியத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது, மத்திய அரசு அடல் பென்ஷன் யோசனா திட்டத்தின் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல், தற்போது இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் மாத ஓய்வூதியமாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் இந்த மாதாந்திர குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபாய் வரையில் உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் 1995 இபிஎஸ் 95 கீழ் ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 12 தேதி அன்று நாடு முழுவதும் உள்ள ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓ 110 அலுவலகங்களுக்கு வெளியே எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓவில் இருந்து அகவிலைப்படியுடன் குறைந்தபட்சம் 7500 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம் கோரி இந்த ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் 1000 ரூபாய் ஆகும். இபிஎஃப்ஓ செப்டம்பர் 1, 2014 முதல் தகுதியான ஓய்வூதியதாரர்களுக்கு இதை செலுத்தி வருகிறது. இபிஎஸ் 95 திட்டம் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் இபிஎஃப்ஓ இயக்கப்படுகிறது. நாடு முழுவதும் சுமார் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் உள்ளனர். இபிஎஸ் 95 தேசிய இயக்கம் குழுவின் கீழ் ஓய்வூதியதாரர்கள் நாடு முழுவதும் உள்ள 110 இபிஎஃப்ஓ அலுவலகங்களில் மாதாந்திர குறைந்தபட்ச தொகையை உயர்த்த கோரி போராட்டம் நடத்தினர். கடந்த 6 ஆண்டுகளாக ஓய்வூதியம் பெறுவோர் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை மாதம் 7500 ரூபாயாக உயர்த்துவது அகவிலைப்படி ஓய்வூதியதாரர் மற்றும் அவரது வாழ்க்கை துணைக்கு இலவச மருத்துவ வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பதும் கூறப்படுகிறது. அலுவலக பணிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ சார்பில் பணியாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான பணம் அவர்களது சம்பளத்திலிருந்து கழிக்கப்படுகிறது. பொதுவாக ஊழியர்களுக்கு இது ஓய்வூதிய நிதிக்கான முதல் படியாக இருக்கும். உங்கள் நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கழித்து அந்த தொகையை இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறது. அதே அளவு தொகையை நிறுவனமும் ஊழியர்களின் கணக்கில் டெபாசிட் செய்யும். அந்த தொகைக்கு அரசாங்கம் பிஎஃப் சந்தாதாரர்களுக்கு வருடாந்திர வட்டியும் வழங்குகிறது. குறிப்பிடத்தக்கது, இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.